இப்பொழுது மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற இருக்கின்றது. இதுவரை நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் முத்தாய்ப்பாக இன்றைய தினம் நிகழ்ச்சிக்கு வருகைத்து ஆசிர்வாதி படங்களை தவிர்த்திருக்கின்ற திருக்கைலாய பரம்பரை செங்கோடு ஆலயம் 103வது குருமதா சன்னிதானம் ஸ்ரீமரன்சீர் சிவபிரகாச தேசிய சத்தியஞான பிரம்மச்சாரி சுவாமி அவர்களை உங்கள் அனைவரின் தர்பூசத்துடன் வரவேற்பு நிகழ்ச்சியிலே தலைமையிட்டு நடத்தி தருமாறு தமிழ்நாட்டினுடைய செயலர் மரியாதைக்குரிய நசிரியா அவர்களை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தெய்வம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்து சிறப்பு செய்கின்ற வகையிலே பெரியவர் பக்தவச்சலம் அறக்கட்டினுடைய துறவராலும் மேலே செவர் பண்ணையாரும் ஆகிய மரியாதைக்குரிய வீட்டு ராஜேனியா அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற ஆயுதம் ஐயா அவர்களையும் தலைவர்கள் குடும்பத்தை சொல்ல வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை சிறப்பு செய்கின்ற வீட்டு ராஜேனியா அவர்களையும் தலைவர்கள் என்று குடும்பத்துக்களை வரவேற்கிறது. தலைமை நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்ற பேரையினுடைய செயலர் அசிரையா அவர்களையும் வருகவர்களை வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியிலே நடந்து கொண்டிருக்கின்ற பேரையினுடைய அமைப்பாளர் தேசிய நல்லாசிரியர் செல்லப்பாய் அவர்களையும் வருகிறார் வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே தொழிலை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற பள்ளியூர் மரியா கலை அறிவியல் கழகனுடைய முனைவர் பேராசிரியர் மகாலட்சுமி அவர்களையும் வருகவர்களை வரவேற்கின்றோம். டாக்டர் ஜெயஹிந்த் சிவராஜ் நிகழ்ச்சி கோவை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற மேலப்பாளையம் அன்னை ராஜரா வெங்கடத்திலுடைய முனைவர் சுபாமே அவர்களையும் வருகிறவர்களை வரவேற்கின்றோம். தெல்லூர் தேவாலயமும் உருவைக்கும் திருவாசகம் சித்திக்கும் தீபங்களும் இஞ்சுவை பாசனங்களும் அனைவரும் அறியும் வகையிலே செடியிலே தென்பாச்சு மலையிலே 3000 திருவாசகம் கோவில்களை நிறைவு செய்த புத்தாய்ப்பான புத்தான மணிராஜ ஐயா மரியாதைக்குரிய வித்யாபுரிய அவர்களையும் அவர்களுக்கு பெற்றவராக வருகின்றோம். நிகழ்ச்சிகளே மேல் வருகிறது சிறப்பு கொண்டிருக்கின்ற பேராசிரியர் ஆர்வம் ஐயா அவர்களையும் வருகிறவர்களையும் வரவேற்கின்றோம். சென்ற தவி நிகழ்ச்சிகளை பூவரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இலங்கையிலே வந்திருக்கின்ற செல்வி திருமதி சிவலிங்கம் சுந்தரமாரி அவர்களையும் வரவேற்கின்றோம். பாஷ்யமையா அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். தக்கலை கைலாசமி அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இந்த செயல் செல்வனுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காந்தியா அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். சைவத்திற்குரிய அமைச்சர் முக்கியமுடைய அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். ஐயா கண்ணன் ஐயா அவர்களையும் வருகிறார் என்று வரவேற்கின்றோம். கலைஞர் சுப்பியா ஐயா அவர்களையும் வருகிறார் வரவேற்கின்றோம். திருக்குறள் பிரபாமே அவர்களையும் வருகிறார் வரவேற்கின்றோம். மற்றும் முனைவர் பேரியா அம்மையா ஒரு அருகிலே வந்திருக்கின்ற உலகமானம்யா அவர்களையும் வருகிறார் வரவேற்கின்றோம். புனரையும் வருகிறார் வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஐயா மந்தநாதன் ஐயா அவர்களையும் வருகிறார் என்று வரவேற்கின்றோம். முத்தியாபுரி அவர்கள் பெற்றெடுத்த நவ புதல்வன் சுப்பியா ஐயா அவர்களையும் வருகிறார் வரவேற்கின்றோம். நாகண்டி அதிபர் சுப்பிரியா அவர்களையும் வருகிறார் வரவேற்கின்றோம். எலிமிச்சி திருவராஜா அவர்களையும் வருகிறார் வரவேற்கின்றோம். வெட்டி திருவையா அவர்களையும் வருகிறார் என்று வரவேற்கின்றோம். அடுத்தபடிய தலைவர் சர்வஸ்துறையாவையும் வருகிறார் வரவேற்கின்றோம். அவர்களுடைய அவர்களையும் வரவேற்கின்றோம். கலைஞர் சர்வஸ்துறையாவையும் வருகிறது வரவேற்கின்றோம். மற்றும் தொடர்பு ஐயா முத்துக்குமார் ஐயா வாசுகுமார் ஐயா அவர்கள் காலத்தில் அறிவிக்கிறது ஒருவரப்பட்டுள்ளதாக சொல்கிறேன். யார் பேரே பார்த்திருந்தாலும் அனைவரும் பொறுத்துள்ளதாக கேட்டுக்கொள்கின்றேன். நிகழ்ச்சியிலே நிறைய வருகை இருக்கின்றது சித்தி பாமா ஐயா அவர்கள் ஆர்வம் ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் நம்ம பேராசிரியர் முனைவர் சுதாகர் ஐயா அவர்களையும் வருகிற வரவேற்கின்றோம். அருணகிரி ஐயா அவர்களையும் வருகிற வரவேற்கின்றோம். பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் செவடியில் வருகின்றிருக்கின்ற நந்தனை கவிஞர் நந்தனையா அவர்கள் சமூக ஆர்வலர் வாசுமணி அவர்கள் ஆசிரியர் சுப்பிரமணியா அவர்கள் தாய் ராமசாமி ஐயா அவர்கள்
திருக்குறி பிரம்மாயணம் அவர்கள் சீதாலட்சுமி அவர்களையும் வரிவதன வரவேற்கின்றோம். பொறியாளர் செந்தில்ராஜ் ஐயா அவர்களையும் வரிவதன வரவேற்கின்றோம். நிகழ்ச்சியை நடந்து கவிஞர் ராஜாமணியம் ஐயா அவர்கள், கவிஞர் மலைசுமி அவர்களையும் வருகிறதன வரவேற்கின்றோம். கோபராம ஐயா அவர்களையும் வரிவதன வரவேற்கின்றோம். மற்ற சிலர் நோக்கம் தெரிகிறது, பேரிடர்கள் தெரியவில்லை, அவர்களையும் சொன்னார் வைத்துக் கொண்டு யாருக்கு அறிவு கட்டி வரவேற்பதை புதும் வைத்துக் கொண்டு நிகழ்ச்சியை தலைவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். இப்பொழுது தலைவர்கள் தலைமை உரையாற்றுவார்கள். சிறப்பான நாடு நம்முடைய தமிழ் உலக பேரவையின் சார்பில் 169வது நிகழ்ச்சி வளம் பெருமை வாய்ந்த இந்த சைவ சபையிலே ஒரு சிறப்புக்குரிய மனிதர் மகா சன்னிதானம் 103வது குரு மகா சன்னிதானம் செங்கோல் ஆதீனம் அவர்கள் இங்கே வருகை தந்து நமக்கெல்லாம் அருளாசிக்குரியாக இருக்கின்றார்கள். ஒரு மிக பெருமைக்குரிய நாட்களாகவும் வரவேற்புரையில் எல்லோர் பேரையும் இணைச்சியாளர் ரவி ஐயா சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் மேலே இருக்கக்கூடிய ஐயா செப்பல் பண்ணையார் அவர்கள் எங்களை எனக்கும் செல்லப்பாயாவுக்கும் மிகவும் நெருக்கமானவர்கள். ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இங்கே சொன்னவுடன் வருகை தருவதற்கு ரொம்ப உடனடியாக சம்மதித்தார்கள். இங்கே வந்து இங்கே பெருமை சேர்ப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் மகிழ்ச்சியை தந்தது. பேராசிரியர் அன்னை ஹாஜரா கல்லூரியில் உமா அவர்கள் அவர்கள் பல விருதுகளை வாங்கி இருக்கின்றார்கள். வார வாரம் ஜூம் மீட்டிங்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செங்கோராமனை பற்றி இங்கே பேச இருக்கின்றார்கள். அதே போல் பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள் அவர்கள் கல்வி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி பேச இருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் அவர்கள் சார்ந்த மொழி, அவர்கள் சார்ந்த சமயம், அவர்கள் சார்ந்த தேசம் மூன்றும் ஒரு நிலைத்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த நிலைப்பாட்டில் வர வேண்டும் என்றால் அதில் அர்ப்பணித்து பணியாற்றக்கூடியவர்களின் செயலால் தான் அந்த மூன்றும் நடக்கும். அந்த வகையை பார்க்கும் பொழுது சிறுகதை எழுத்துக்களுக்கு சரி தமிழ் மொழியில் கலைகளை படிக்க ஆர்வத்தை தூண்டிய கல்கி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர்களை பொறுத்தவரை நாம் எதுலையுமே சொல்ல வேண்டியதில்லை. எல்லோருக்கும் தெரியும் பொன்னியின் செல்வன் மற்றும் சிவகாமிய சபதம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு நாவல்கள் மட்டுமல்லாமல் சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர். அவர் ராமசாமி ஐயங்களுக்கும் தையன் நாயகி அம்மா அவர்களுக்கும் பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் 55 வயது வரை வாழ்ந்த அந்த மனிதர் எழுத்தாளராக மட்டுமல்லாமல் ஒரு வருடம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைவாசம் அனுபவித்தவர். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்களை கல்கி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி பேராசிரியர் மகாலட்சுமி அவர்கள் பேசுவார்கள். அதையும் தொடர்ந்து செண்பகராமன் 42 வயது வரை வாழ்ந்த அந்த செண்பகராமன் சின்னசாமி பிள்ளைக்கு அவர்கள் தந்தை சின்னசாமி பிள்ளை திருவனந்தபுரம் சரஸ்தானத்திலே கான்ஸ்டபிளாக இருந்தவர். அவர் அந்த காலத்திலேயே ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி ஜெய் ஹிந்த் என்று சொல்லக்கூடிய ஜெய் ஹிந்த் சண்பகராமன் பிள்ளை என்று சொல்வதற்கு பொருத்தமான நபராக திகழ்ந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அங்கே ஆப்கானிஸ்தான் காபூலிலே ஒரு போட்டி அரசாங்கத்தை உருவாக்கியவர்கள். அன்றைய ராஜா மகேந்திர பிரசாத் அவர்களை அதிபராகவும் மௌலானா பரக்கத் அவர்களை பிரதம மந்திரியாகவும் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் அந்த போட்டி அரசாங்கத்தையே அன்றைய காலகட்டத்தில் நடத்தியவர். அவருக்கு ஜெர்மனியும் ஜப்பானும் ஆதரவு கொடுத்தன. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனிகளின் சூழ்ச்சியால் ஒரு பக்கம் ஜப்பானிய அரசு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு பயந்து வாபஸ் ஆகியதால் 3 வருடத்தோடு அந்த ஆட்சி முடிந்தது. அவர் போட்டி அரசாங்கத்தை அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் செண்பகராமன் ஐயா பிள்ளை அவர்கள். அவர்களை பற்றி பேராசிரியர் உமா அவர்கள் பேச நம்முடைய சன்னிதானம் இங்கே எழுந்தருமை வருகிறது என்பது மிக மிக மகிழ்ச்சிக்குரியது. ஏன் அப்படி சொல்கின்றேன் என்றால் அவர்கள் இங்கே ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் அவர்கள் பிறந்தவர் அவர்கள் இருக்கக்கூடிய மரம் இருக்கக்கூடிய பெருங்கோள் என்று சொல்லக்கூடிய மரத்திற்கு அருகேயே உள்ள சிறுவை முன்னத்திலே பிறந்த ஒரு மாமனிதர் குமரகுரு சுவாமிகள்.
முடியாத நபராக இருந்து திருச்செந்தூருக்கு சென்று அங்கே வந்த கரிவன்பாவை பாடியது. அது மட்டுமல்லாமல் டெல்லிக்கு சென்று கேதர்நாத் ஆலயத்தை மீட்டெடுத்து அங்கே காசி அவுரங்கசீப்பின் மகன் தாராசு அவரிடம் போய் அங்கே அவருக்கு பாசை அவர்களுக்கு புரியவில்லை. அப்பொழுதுதான் சரஸ்வதியை வேண்டி சகலகலாவளி பாடலை பாடி புகழ்பெற்று அங்கே அந்த சிங்கத்திலே சென்று அந்த மாளிகைக்குள்ளே சென்று அந்த ஏகப்பட்ட இடங்களை தானமாக கொடுத்து அங்கே ஒரு மனத்தை நிறுவியவர் கோரமருவர் சுவாமிகள் என்றால் அது ஒரு சமயத்திற்கு அவர் வளர்த்த பணி பெருமை சேர்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட அந்த தம்பிரான் வட்டத்தையும் பெற்று இருந்த அந்த குமரகுருபுர சுவாமிகளை பற்றியும் நம்முடைய சன்னிதானம் அருளாசியோடு ஆசிரியரோடு எதையும் பேர் சொல்ல இருக்கின்றார்கள் என்று கூறி முதல்